ಜೋಜುಷೆ ಜನ್ಮನಿ ಸತ್ವವೃತ್ತಯೇ ಸ್ಥಿತೌ ಪ್ರಜಾನಾಂ ಪ್ರಳಯೇ ತಮಸ್ಪೃಶೇ ಅಜಾಯ ಸರ್ಗ ಸ್ಥಿತಿನಾಶಹೇತವೇ ತ್ರಯೀಮಯಾಯ ತ್ರಿಗುಣಾತ್ಮನೇ ನಮಃ. ಸೊ போன கிளாஸ்ல நம்ம வந்து அந்த கிண்ணற மிதுனத்தை துரத்திட்டு போகிறோம். கிண்ணற மிதுன அப்பிராப்தவ் சந்திராபீடசிய நிர்வேதா, அதை முடிச்சிட்டோம். இன்றைக்கி வந்து சந்திராபீடசிய ஜல அன்வேஷணம், ஜலான்வேஷணம் படிக்கிறீளா? உபஜாத ஜலாஷய சங்கஹ ச தம் பிரதீபம் அனுசரன் உத்ரீவ திருஷ்யைஹி உபரி உபரி சத்ர மண்டல மண்டல ஆகாரைஹி சரள சால சல்லகி பிராயைஹி அவிரளைஹி அபி நிஷாகதயா நிரளை விரளைஹி இவ உபலக்ஷ்யமானைஹி பாதபைஹி உபேதேன ஸ்தூல கபில பாஹுலேன் பாலுகேன ஷிலா பகுலதயா விரள திருண உலபேன வனத்விப தசன தலித மனஹ ஷிலா தூலி கபிலேன. சரி, அது வரைக்கும் இருக்கட்டும். அதாவது இங்கே வர இந்த திருத்தியா விபக்தி இருக்கு பாருங்கோ, இந்த பாலுகேன ஷிலா புகுலத்தையா, அது எல்லாமே வந்து கைலாச தலையனுக்கு போகிறது, பின்னாடி வர கைலாச தலையனுக்கு. அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, முன்னாடி இருக்கிற திருத்தியா விபக்தி பகுவச்சனத்தில் இருக்கிறது எல்லாம் இந்த பாதபைகிக்கு போகிறது, பாதபைகி உபேதேனை. சரியா? ஸோ என்ன அப்படின்னா, இங்கே வந்து அந்த கிண்ணற மிதுனங்கள் கிடைக்கலை, அண்டு வந்து ஹீ லாஸ்ட் இஸ் வே, வர வழியில் வேகமாக வந்ததுனால எந்த வழியில் வந்தோம் அப்படிங்கிறதே அவனுக்கு தெரியாமல் போயிடுது. ஸோ அதனால் இப்போ வந்து அவன் வந்து ஒரு திக்கை வந்து மனசில் வச்சுண்டு அவன் வந்து பிரயாணத்தை ஆரம்பிக்கிறான், இதை வச்சுண்டு போய் சேர்ந்து விடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஹீ ஸ்டார்டிங். ஸோ உபஜாத ஜலாசய சங்கஷ்ச, ஸோ அந்த அந்த ஜலாசய உபஜாத்த ஜலாசய சங்கா அப்படிங்கிறது உங்களுக்கு சந்திராபீடனுக்கு போகிறது. உபஜாத்தா ஜலாசயசிய சங்கா எஸ்ய சக தாதிருஷா சந்திராபீடா. ஸோ உண்டான ஜலாசயத்தினுடைய சங்கா யாருக்கோ அப்படி இருக்கின்ற சந்திராபீடனானவன் தன் தம் பிரதீபம் அனுசரன்னு, தம் அப்படின்னா அந்த முன்னாடி சொல்லப்பட்ட அந்த மார்க்கத்தை அதனுடைய பிரதீபம் அனுஸ்மரன்னுன்னா அதுக்கு பிரதிகூலம், அதுக்கு ஆப்போசிட்டு டைரக்ஷனில் ஃபாலோ பண்ணிட்டு உத்கிரீவ திருஷ்யைஹி உபரி சத்திர மண்டல ஆகாரைஹி சர். ஸோ வந்து இது எல்லாமே வந்து பாதபைகிக்கு போகிறது. அங்கே வந்து அப்படிப்பட்ட பாதப்பம், பாதப்பம்னா மரங்கள், மரங்களினால் உபேதேன இருக்கின்ற கைலாச தலையனன்னு அங்கே போய் முடிய போகிறது. சரியா? ஸோ அந்த பாதபங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா, உத்கிரீவ திருஷ்யைஹி அப்படின்னா, உத்கிரீவ திருஷ்யைஹினா அவைகள் அவ்வளோ ஒசரமாக இருக்குது, அவ்வளோ ஹைட்டு, அவ்வளோ டாலாக இருக்குது அந்த ட்ரீஸ் எல்லாம். அதனால் அதை பார்க்கணும் அப்படின்னா இப்படி இப்படி வந்து இதை தூக்கி தான், கழுத்தை தூக்கி தான் பார்க்கணும். ஸோ உத்கிரீவ திருஷ்யைஹி அவைகள் வந்து கேன் பி சீன், அந்த நெக் அப்பு பொசிஷனில் தான் வந்து அதை நம்ம பார்க்க முடியும். அப்படி இருக்கின்ற பாதபைகி உபரி சத்திர மண்டல ஆகாரைகி, அதனுடைய அந்த பாதப்பங்களினுடைய மேல் பாகம் எப்படி இருக்குது அப்படின்னா, சத்திர மண்டல ஆகாரைகி, சத்திரம்னா கொடை, அதனுடைய மண்டலாகாரம் அப்படின்னா அந்த ஆத்தபத்திர வலயம், அதனுடைய ஆகாரம் இவ, எப்படி வந்து கொடை வந்து மேலே வந்து ரவுண்டாக இருக்குமோ அதே மாதிரி இந்த பாதப்பங்களினுடைய மேல் பாகமானது உபரி சத்திர மண்டலாகாரைகி, சத்திரமண்டலமாக சத்திரமண்டலத்தினுடைய ஆகாரத்தோடு இருக்கின்ற பாதபைகி. அதுக்கப்புறம் சரள சால சல்லகி பிராயைகி அவிரலைகி அப்படி நிஷாகத்தையா விரலைகி. ஓகே, சரள சால சல்லகி அப்படிங்கிறது இதெல்லாம் வந்து மரங்களினுடைய பெயர். சரள மரம் சரளாகா அப்படின்னா தெய்வதாரு விரக்ஷாகா, சாலாகா அப்படின்னா அது ஏதோ சர்ஜாகான்னு ஏத்தன் நாம்னா கியாதாக விரக்ஷ விசேஷாக. அப்புறம் சல்லக்கியக அப்படின்னா அது வந்து ஹ்லாதின்யக கஜப்பிரியாகவாம். சரியா? இப்படி இருக்கின்ற பிராயைஹி அவிரலைஹி அபி நிஷாக்கதையா. ஸோ இவைகள் என்ன அப்படின்னா, பிராயைஹி அவிரலைஹினா விரலம்னா கொஞ்சம்னு அர்த்தம், அவிரலம்னா நிறையன்னு அர்த்தம். ஸோ பிராயைஹி அவிரலைஹி அபி, இவைகள் நிறைய இருந்த பொழுதிலும் நிஷாக்கதையா, அவைகளில் வந்து கிளைகள் இல்லாத காரணத்தினால் விரலைஹி இவ உபலக்ஷமானைஹி பாதபைஹி, அதாவது இந்த சரள சால சல்லகி பிராயைஹி அவிரலைஹி அபி, நிறைய இப்படிப்பட்ட பெயருள்ள மரங்கள், நிறைய மரங்கள் அங்கு இருந்த பொழுதிலும் கூட
நிஷாகதையா அவைகளுக்கு கிளைகள் இல்லாத காரணத்தினால் விரலைஹி இவ கொஞ்சோண்டு தான் அங்கே இருக்குது, நிறைய மரங்கள் இருக்கிற மாதிரி தெரியல. இவ உபலக்ஷியமானைஹி காணப்படுகின்ற அந்த பாதப்பைஹி அந்த பாதப்பங்களினால் உபயதேன இருக்கின்ற கைலாச தலையன அதுக்கு போய் முடியறது. சரியா இருக்கா? அதுக்கப்புறம் ஸ்தூல கபில பாலுகேன, ஸ்தூலமாக இருக்கின்ற கபிலம்னா கபில வர்ணங்கள், பிங்கள வர்ணங்கள், அப்படி இருக்கிற பாலுகாகனா மணல், அதோடு இருக்கின்ற அந்த அந்த கைலாச தலம், கைலாசத்தினுடைய தலம் நாம அடிவாரம், அந்த அடிவாரமானது எப்படி இருக்குது அப்படின்னா ஸ்தூல கபில பாலுகேன, அதில் வந்து நன்றாக நிறைய, ஸ்தூலம்னா பிருகத்துன்னு அர்த்தம், இங்கே நிறையங்கிற அர்த்தம், நிறைய அந்த கபில வர்ணத்தில் இருக்கிற அந்த மணலோடு இருக்கின்ற அந்த கைலாச தலையன. ஷிலா பகுலத்தையா விரல திருண உலபேன. ஸோ ஷிலா பகுலத்தையா அங்கே வந்து கற்கள் வந்து ஜாஸ்தியாக இருக்கின்ற காரணத்தினால் விரலமாக திருண உலபேன அப்படின்னா அங்கே இருக்கிற திருணங்கள் கிராஸு அந்த புல்லுகள் வந்து விரலம் கொஞ்சமாக தான் இருக்குது, அதோடு இருக்கின்ற உலபேனா க்ரீப்பர்ஸ், அதோட அப்படி இருக்கின்ற கைலாச தலையன. அதுக்கப்புறம் வனத்வீப தசன தலித மனஷிலா தூளி கபிலேன. ஸோ வனத்வீபம் அப்படிங்கிறது காட்டு யானைகள், அவைகளினுடைய தசனம் அப்படின்னா அவைகளினால் உடைக்கப்பட்ட தசன அவைகளினால் தலிதம் உடைக்கப்பட்ட, தசனைஹி தலிதம், அவைகளினுடைய பற்களினால் உடைக்கப்பட்ட ஒரு தந்தத்தினால் உடைக்கப்பட்ட அந்த மனஷிலா, மனஷிலாங்கிறது ஒரு விதமான திரவிய விசேஷம், தாது விசேஷம், அந்த மனஷிலா தூளி கபிலேன, அந்த மனஷிலான்னு பெயர் உள்ள ஒரு தாது விசேஷஸ்ய தூளி தூசி, அந்த தூசியினால் கபிலேன, அதனால் கபில வர்ணத்தோடு இருக்கின்ற பிங்கள வர்ணேன கைலாச தலையன. சரியா இருக்கா? மேலே படிங்க. பத்ரபங்க குட்டிலாபிஹி பாஷாண வேதக மஞ்சரிபிஹி ஜடிலீகிருத சிலாந்தராலேன. சரி, என்ன இப்போ அப்படின்னா அடுத்தது என்ன அப்படின்னா ஆபங்கினிபிஹி உத்கீர்ணாபிஹி பத்ரபங்க குட்டிலாபிஹி பாஷாண வேதக மஞ்சரிபிஹி ஜடிலீகிருத்தானி. ஸோ வந்து இவைகள் என்ன அப்படின்னா இங்கே வந்து நாலு பக்கத்துலேயும் இவைகள் வந்து ஆபங்கினி பிஹி அப்படின்னா இட் கேன் பி பிரேக்கபிள் ஃப்ரம் ஆல் தி சைட்ஸ்னு அர்த்தம். இதெல்லாமே வந்து உங்களுக்கு எதுக்கு போகிறது அப்படின்னா இந்த பாஷாண பேதக மஞ்சரி பிஹி, அந்த பாஷாணத்தை, பாஷாணம்னா கற்கள், அதை பேதக உடைக்கிறதுல உடைக்கிற மஞ்சரினா அந்த ஷூட் ஆஃப் அ ட்ரீ, அது அது எப்படி இருக்குது அப்படின்னா ஆபங்கினி பிஹி எல்லா பக்கத்திலிருந்தும் உடைக்க தகுந்தவமாக, உத்கீர்ணாபிகி அதனால் ஒரு விருந்து இருக்கிறதும், பத்ரபங்க குட்டிலாபிகி அதாவது பத்ரபங்க குட்டிலாபிகினா பத்ரலதா வந்து எப்படி வக்கரமாக இருக்குமோ அதுபோல வக்கரமாக இருக்கின்ற அந்த பாஷாண பேதக மஞ்சரிபிகி, பாஷாணம்னா கல், அதை உடைக்கின்ற அந்த பாஷாணத்தை உடைக்கின்ற அந்த மரத்தினுடைய அந்த மஞ்சரி, மஞ்சரினா ஷூட்டு, அவைகளினால் ஜட்டிலீகிருத்த ஷிலாந்தராலேன. ஜட்டிலீகிருத்தம் அப்படின்னா அநீவனாக்கப்பட்டது, விஷமம்னு அர்த்தம். சரியா? அந்த அந்த மஞ்சரி பிஹி அந்த மஞ்சரிகளினால் அவைகளினுடைய அந்த சிலையினுடைய மத்திய பாகமானது உடைக்கப்பட்டு வைக்கப்பட்டது. புரியுறதா? ஸோ கிருத ஷிலாந்தராலேன, ஸோ ஆபங்கினி பிஹி பங்கினி பிஹி த்விதாபவனசாலி பிஹி அதேவ உத்கீர்ணாபிகி மேல் உத்கீரிய ரச்சிதாபிகி இவ அந்த பத்ரபங்க குட்டிலாபிகி, அந்த பத்ரபங்கவத்து குட்டிலாபிகி அந்த பத்ரலதா போல ரொம்ப வக்கரமாக இருக்கின்ற இது எல்லாமே, இந்த திருத்தியா விபக்தி எல்லாமே இந்த பாஷாண பேத மஞ்சரி பிகிக்கு அப்ஜெக்டிவாக போகிறது. அந்த பாஷாண பேதகானாம் மஞ்சரி பிகி அவைகளினுடைய அந்த ஷூட்ஸ்னால ஜடிலீகிருதானி, ஜட்டிலீகிருதானி அப்படின்னா விஷமீகிருதானி எது அப்படின்னா ஷிலாந்தராலானி, அதாவது அந்த பிரஸ்தர கண்ட மத்திய பாகாக அந்த கல்லினுடைய மத்திய பாகம், அப்படி எந்த பிரதேசம் இருக்கோ அப்படிப்பட்ட கைலாச தலையன. புரியுறதா? கிளியரா இருக்கா? ஐயோ திரும்பி படிக்கிறேளா நான் படிக்கும் அனவரத்தம்லேருந்தே படிச்சிருங்கோ நான் ரெக்கார்ட் ஆகும். அனவரத்தம்லேருந்து அந்த பாம்சுலையின் வரைக்கும். சரி சரி. ம் ம்
ಅನವರತ ಗಲದ್ ಗುಗ್ಗುಲ ದ್ರುಮ ದ್ರವಾದ್ರೀಕೃತ ದೃಷದ ಶಿಖರ ಶ್ರುತ ಶಿಲಾ ಜತು ರಸಪಿಚ್ಚಿಲ ಉಪಲೇನ ತಂಕಣ ಹಯಕುರ ಖಂಡಿತ ಹರಿತಾಲ ಕ್ಷೋಧ ಪಾಂಸುಲೇನ. ಸೊ ಅನವರತ ಗಲದ್ ಗುಗ್ಗುಲ ದ್ರುಮ ದ್ರವ ಆರ್ದ್ರೀಕೃತ ದೃಷದ. ಸೊ ಅನವರತಂನ ಇಡೈವಿಡಾಮಲ್ ಗಲತ್ತು ಒಳಗಿಗಿಂಡ್ರ ಅಂತ ಗುಗ್ಗುಲ ದ್ರುಮಂ, ಗುಗ್ಗುಲಂನು ಪೇರ್ ಉಳ್ಳ ಒಂದು ದ್ರುಮಂ, ದ್ರುಮಂಗ್ರದು ಮರಂ. ಸೊ ಅಂದ 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 ಮರತಿನುಡೆಯ ಅಂದ ದ್ರುಮ ದ್ರವ ಅದಿಲೇಂದು ಒಳಗಿಗಿಂಡ್ರ ಏದೋ ಒಂದು ಲಿಕ್ವಿಡ್ ದ್ರವತ್ತಿನಾಲ್ ಆರ್ದ್ರೀಕೃತ ದೃಷದಾ, ದೃಷದಿನಾ ಕಲ್ಲು, ಅದನಾಲ ஈரமாக்கப்பட்ட ஆர்திரீகிருத்தம்னா நினைக்கப்பட்ட சரியா. ஸோ அனைவர அனவரதம் இடைவிடாமல் கலந்தக ஒழுகுகின்ற அந்த குக்குல த்ருமாக அந்த கௌஷிக விரக்ஷாக அவைகளினுடைய திரவாக அந்த ஒரு ஃப்ளூயிடு அதனால் ஆர்திரீகிருத்தாக நினைக்கப்பட்ட திருஷதக அந்த கற்கள் எஸ்மின் எந்த ஒரு கைலாசத்தில் இருக்கோ கைலாச தலத்தில் இருக்கோ தேன திருஷதாங்கிறது திருத்தீய விபக்தி. அதுக்கப்புறம் சிகர ஸ்ருத ஷிலா ஜது ரச பிச்சல உபலேன. ஸோ வந்து சிகர ஸ்ருதம், சிகர ஸ்ருதங்கிறது சிகரத்திலேருந்து சிகரேபியா ஸ்ருதா சிகரத்திலேருந்து ஒழுகின யஹ ஷிலா ஜது ரசக, அதாவது ஷிலாங்கிறது கல் இல்லைன்னா மலை, அதுலேருந்து ஒழுகுகின்ற ஒரு விதமான ஜது ரசம்னா ஒரு விதமான திரவம். தேனை வந்து பிச்சிலாகனா ஸ்னிக்தாக ஸ்டிக்கியாக இருக்குது, அந்த ஸ்டிக்கியாக இருக்கின்ற உபலேன புரியுறதா. ஸோ அந்த மலையிலேருந்து ஏதோ ஒன்று ஒழுகிறது, அந்த ஒழுகிறதுனால அந்த ஷிலா தஸ் ஜதுரச பிச்சல உபலேன பிச்சில உபலேன, அந்த ஷிலா அந்த ஜதுரசத்தினுடைய ஒழுகுதுனா ஒழுகிறதுனால பிச்சிலம் அப்படின்னா ஸ்னிக்தமாக இருக்குது, ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கிற உபலம்னா கல் உங்களுக்கு, அப்படிப்பட்ட உபலேன இந்த கைலாச தலையன சரியா இருக்கா. அதுக்கப்புறம் டங்கன ஹய குர கண்டித ஹரிதால க்ஷோத பாம்சுலேன. ஸோ அந்த அந்த குதிரைகளினுடைய அந்த ஹூஃப்ஸ் இருக்கு பாருங்கோ, அது வந்து எது மாதிரி இருக்கான் அப்படின்னா அந்த கற்களை உடைக்கிறதுக்கு ஒரு சாதனம், ஒரு டூலாக இருக்கான் சரியா. ஸோ டங்கன ஹய குரம், டங்கனம் அப்படின்னா பிரஸ்தர விதாரக சாதன சாதன விசேஷம், நீ பிரஸ்தரம்னா கல், கல்லை விதார உடைக்கிறதுக்கு ஒரு சாதனம்னா டூலு, அந்த டூலாக இருக்கிறது எது அப்படின்னா அந்த ஹயகுரம், ஹயம்னா குதிரை, குரம்னா அதனுடைய ஹூஃபு, அந்த டங்கனக டங்கனானி இவ அந்த கற்களை உடைப்பதற்கு ஒரு சாதனம், ஒரு டூல் போல இருக்கின்ற இந்த குதிரைகளினுடைய இந்த குராகா தைஹி கண்டிதானி அவைகளினால் சூர்ணமாக்கப்பட்ட யானி ஹரிதால க்ஷோத பாம்சுலேன. ஹரிதாளம் அப்படிங்கிறது ஒரு விதமான ஒரு தாது விசேஷம். தேன தேஷாம் க்ஷோதைஹி அவைகளினுடைய ஒரு சூர்ணத்தினால பாம்சுலம், பாம்சுலம் அப்படின்னா உங்களுக்கு தூசி, அப்படிப்பட்ட தூசியோடு இருக்கின்ற கைலாச தலையன புரியுறதா. டங்கனம் டங்கனம்ங்கிறது அந்த பிரஸ்தர கண்டன சாதனம், அதுபோல் அங்கே எது இருக்குன்னா அந்த ஹயங்களினுடைய குதிரைகளினுடைய ஹூப்ஸ், அவைகளினால் கண்டி உடைக்கப்பட்ட அந்த தாது விசேஷ தாத்து விசேஷம், அந்த தாத்து விசேஷம் உடைக்கப்பட்டதுனால அதனால் அது வந்து சூர்ணித்தம் பொடியாக்கப்பட்டது க்ஷோதக, அதுலேருந்து வெளிவர அந்த பாம்சூலேன கைலாச தலையன சரியா. அப்புறம் பில விப்ரகீர்ண காஞ்சன சூர்ணேன சிக்கதா நிமக்ன சமர மிருக கஸ்தூரிகா மிருகி குர பங்கினா சம்ஷீர்ண ரங்குர் அல்லக ரோம பிரகர விஜிதேன. ஓகே, அடுத்தது என்ன அப்படின்னா ஆக்கு நகர உத்காத பில விப்ரகீர்ண காஞ்சன சூர்ணேன அப்படின்னா ஆக்குனா உங்களுக்கு மூஷகங்கள் எலிகள். ஸோ அந்த ஆக்கூனாம் அந்த மூஷகங்களினுடைய நகரைகி நகங்களினால் உத்காத்தானி அப்படின்னா பேர்த்தெடுக்கப்பட்ட யானி, அதாவது நோண்ட உத்காத்தம்னா தோண்டப்பட்ட அப்படின்னு அர்த்தம். அந்த உத்காத்தானி யானி பிலானி, பிலானினா ஓட்டைகள் ஹோல்ஸ் விவரங்கள், தேப்பியக விப்ரகீரணம் அதிலேருந்து விக்ஷிப்தம் எதுனா அந்த காஞ்சன சூர்ணம் அந்த சுவர்ண ரஜசம், அப்படி வந்து அந்த கைலாசத்தை அப்படி அந்த சுவர்ண காஞ்சன சூர்ணேன இருக்கின்ற கைலாச தலையன ஏவம்ச தத்ர ஸ்வர்ணசிலாக அப்பி ஆசன் இது பிரதீயதை, அதாவது எலிகள் வந்து அங்கே வந்து பூமியை தோன்றது
தோண்டி ஓட்டம் பண்ணிக்கிறது, பிலம் பண்ணிக்கிறது. அந்த பிலத்திலேருந்து விப்ரகீரணாகனா எல்லாம் வெளிவந்தது எது அப்படின்னா அந்த காஞ்சன சூர்ணம், தங்கமயமான சூர்ணங்கள். ஸோ இதனால் நமக்கு என்ன தெரியறது அப்படின்னா அங்கே வந்து அந்த ஸ்வர்ணசிலாக அப்படி ஆசன் இது பிரதீயத்தை, ஸ்வர்ணத்தை ஸ்வர்ணமயமான சிகரங்கள் கற்கள் கூட அங்கே இருந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியறது. இது எல்லாமே கைலாச பருவத்தினுடைய அடித்தளம், சரியா? ம், அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, சிகதா நிமக்ன சமர மிருக மிருக கஸ்தூரிகா மிருகி கூற பங்க்தினா. ஸோ வந்து என்ன அப்படின்னா, சிகதாசு, சிகதாங்கிறது உங்களுக்கு சாண்டு, பாலுகாசு நிமக்னாக இருக்கின்ற அந்த சமர மிருகானாம், சமர மிருக விசேஷானாம், சமர மிருகங்கள், அதுக்கப்புறம் கஸ்தூரிகா மிருகங்கள், கஸ்தூரிமான் சமர சமரி அப்புறம் கஸ்தூரி மிருகங்கள், அவைகளினுடைய மிருகீனாம் ச குரபங்கையக, அவைகளினுடைய குரம் அவைகளுடைய அந்த கால் பிரதேசம், அதனுடைய பங்கையக வரிசையோடு இருக்கின்ற கைலாச தலையன. அதாவது அங்கே வந்து இந்த மாதிரி மிருக விசேஷங்கள்லாம் அங்கே சஞ்சாரம் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஸோ எந்த மாதிரி மிருக விசேஷங்கள் அப்படின்னா, இந்த சமரிகள் அதுக்கப்புறம் கஸ்தூரி மான்கள் இவைகள். எப்படி தெரியறது அப்படின்னா, அந்த சிகதா நிமக்னம் அப்படின்னா அந்த மணலில் பதிக்கப்பட்ட அவைகளினுடைய அந்த குரபங்கினா, அவைகளினுடைய அந்த ஹூஃபினுடைய வரிசையினால், வரிசையோடு வரிசையினால் கைலாச தலையன, அதோடு இருக்கின்ற அந்த பாத சின்ஹானி தத்ர பவந்தின்னு அர்த்தம். புரியுறதா உங்களுக்கு? அதான். அதுக்கப்புறம் சம்ஷீர்ண ரங்கு ரல்லக ரோம பிரகர நிஜிதேன. சம்ஷீரணம், சம்ஷீரணம் அப்படின்னானே தேகாது விகலிதா, உடல் உடம்புலேருந்து கீழே விழப்பட்ட ரங்கு ரல்லகம் அப்படிங்கிறது, அதுவும் திருப்பியும் வந்து ஜந்து விசேஷங்கள் மிருக விசேஷங்கள் தான். ரங்கூனாம் மிருக விசேஷானாம், ரல்லகானாம்ங்கிறது மிருக விசேஷங்கள், அவ்வளோ அவைகளும் மான்கள் தான். ஸோ அவைகளினுடைய அந்த ரங்கு ரல்லக அவைகளினுடைய ரோமம்னா முடி, சரீரத்தில் இருக்கிற முடி, அந்த ரோம பிரகரம் அதனுடைய ஒரு சமூகம், தேன நிச்சித்தம் அதனால் வியாப்தமாக்கப்பட்ட பிரதேசம். அதாவது ஒரு இடத்துல அதனுடைய பாத சின்னம் தெரியறது, இன்னொரு இடத்துல வந்து அவைகள் வந்து அவைகள் சரீரத்திலேருந்து விழப்பட்ட அந்த ரோமங்கள் தெரியறது. நம்மளே வந்து இந்த வைல்டு லைஃப் சாங்க்சரி அந்த இதுக்கெல்லாம் கூட்டின்னு போகிறா பார்த்தேடா, கேண்டரில் மாதிரி போட்டு கூட்டின்னு போவாளே, அங்கே வந்து யாரும் புலியை பார்த்துருக்க மாட்டோம். புலியினுடைய கால் நகம் சொராண்டின இடம் அதனுடைய பாத இது தான் எல்லாருமே பார்ப்போம் இல்லையா? ஸோ அதை தான் இவரும் சொல்கிறார். ஸோ இந்த இடத்துல வந்து மானுக்கு சொல்கிறார், அவைகளினுடைய பாத சின்னங்கள் இருக்குது, அதே மாதிரி அந்த ரங்குரல்லக்கங்கள்ங்கிற மிருகங்களினுடைய சரீரத்திலேருந்து விழப்பட்ட அந்த முடியினால் வியாப்தமாக இருக்குது அந்த கைலாசத்தலம், அப்படி இருக்கின்ற கைலாச தலையன, சரியா? அதுக்கப்புறம் விஷம சிலாச்சேத உபவிஷ்ட ஜீவ ஜீவக யுகலேன வனமானுஷ மிதுன அத்தியாசித தடகுஹா முகேன கந்தபாஷாண பரிமள ஆமோதினா. அடுத்தது முடிச்சிருங்க, அதோட ஓவர் அது. வேத்ரலதா, ஓகே, வேத்ரலதா பிரதான பிரரூட வேணுனா கைலாச தலையன வரைக்கும் இருக்கட்டும். ஸோ விஷம சிலா ஷிலாத்து ஷிலாச்சேத உபவிஷ்ட ஜீவன் ஜீவக யுகலேன விஷமாக அப்படின்னா சமமாக இல்லை, ரொம்ப அப்ஸ் அண்ட் டவுனாக இருக்கின்ற அந்த ஷிலாச்சேதாக, அந்த ஷிலாச்சேதம்னா பிரஸ்தர கற்கள் ஸ்டோன்ஸினுடைய பீசஸ், அதை தேஷு உபவிஷ்டானி அவைகளில் உட்கார்ந்து கொண்டு இருக்கின்ற ஜீவன் ஜீவகானாம் அப்படின்னா அந்த சகோர பட்சிகள், அந்த சகோரானாம் யுகலானி, அது வந்து ஜீவன் ஜீவக சகோரக அப்படின்னு போட்டிருக்க. அதாவது என்னன்னா, சகோர பக்ஷி துவந்த்வானி எத்ர தேன தாதிருஷேன ஜீவம் பிராணினம் ஜீவயதி விஷநாசேன இது ஜீவன் ஜீவகன்னு போட்டிருக்கார் இதில் கிருஷ்ணமோகன் சாஸ்திரியில், சரியா? ஆகமொத்தம் ஜீவன் ஜீவகன்னா சகோர பக்ஷிகள்னு வச்சுக்கோங்க, சரியா? ஸோ விஷமாக ஏ ஷிலாச்சேதாக, அந்த விஷமாக சமமாக இல்லாமல் ரொம்ப இதுவாக இருக்கிறது, அனீவனாக இருக்கின்ற அந்த பிரஸ்தர கண்டங்கள், அவைகளில் உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற அந்த சகோரங்களினுடைய மிதுனங்கள் எங்கே இருக்கோ அப்படிப்பட்ட ஷிலா தலைய கைலாச தலையன. அதுக்கப்புறம் வனமானுஷ மித்யா மிதுனா அத்தியாசித
தடகுகாமுகேன வனமானுஷம் வனமானுஷானாம் அப்படின்னா மாணவ ஆக்கிருத்தினாம் வனச்சரானாம் மாணவ மனுஷ சரீரத்தை மனுஷனுடைய ஆக்கிருதி போல சரீரத்தை போல வச்சுட்டுருக்கிற வனச்சரங்கள் காட்டில் சஞ்சாரம் பண்ணுற மிதுனைகி அந்த ரெண்டு பேர் அவைகளினால் அத்தியாசிதானி ஆசிரயம் பண்ணப்பட்ட தடாகுகாமுகானி அந்த தடகுகாமுகானிங்கிறது அந்த பர்வத்தினுடைய குகையினுடைய துவாரங்கள் அந்த பர்வத்தினுடைய குகத்வாரத்தில் இந்த வனமானுஷானாம் மாணவ ஆக்கிருத்தினாம் வனச்சராணாம் மிதுனைகி அத்தியாசிதானி அவர்களினால் அத்தியாசம் செய்யப்பட்ட அவர்களினால் இருக்கப்பட்ட அந்த தடகுகாமுகானி அந்த தட்டத்தினுடைய என்ட்ரன்ஸ் எஸ்மின் தேன தாதிருஷேன அப்படி இருக்கின்ற அந்த கைலாசத்தலேன கந்த பாஷான பரிமள ஆமோதினா கந்த பாஷானாம் நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸோடு இருக்கின்ற அந்த சுகந்தி பிரஸ்தர பாகானாம் பரிமலேன அவைகளினுடைய ஒரு ஃப்ராக்ரன்ஸினால் ஆமோதேன அந்த இடமே வந்து ஒரு சுகந்தத்தோடு இருக்கின்ற காரணத்தினால் அப்படி இருக்கின்ற அந்த கைலாசத்தலேன ஏதேன தத்ர கந்தவதாம் பர்வதானாமபி சத்தா ஆசீதி பிரதீயதே இதனால் கந்தத்தோடு நிறைய பர்வத்தங்கள் கூட அங்கே இருக்கிறதுங்கிறது தெரியறது புரியுறதா அதுக்கப்புறம் வேத்ரலதா பிரதான பிரரூட வேணுனா கைலாசத்தலேன வேத்ரலதாக தாசாம் பிரதானே அப்படின்னா சாக்காபத்திர சமூகே அதில் உண்டான அந்த வேணவக அந்த புல்லாங்குழ் ஆர் மூங்கில் சாரி வம்சாக அப்போ அதோடு இருக்கின்ற கைலாசத்தலேன அந்த கைலாசத்தலேன அதுக்கப்புறம் படிக்கிறீங்களா கஞ்சித் அத்வானம் கத்வா தசைவ கைலாச கைலாச சிகரிணஹ பூர்வாதரே திப்பாகே ஜலபாராலசம் ஜலதர வியூகமிவ பகுல பகுல க்ஷபாந்தகாரமிவ புஞ்சீகிருதம் அத்தியாயதம் தருஷண்டம் ததர்ஷ ஸோ வந்து என்ன கஷ்டித் கஞ்சித் அத்வானம் கத்வா கொஞ்ச தூரம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போனதுக்கப்புறம் தஸ்யைவ அந்த கைலாசத்தினுடைய கைலாச சிக்கிரன் அந்த தஸ்யைவ அந்த கைலாச பர்வத்தினுடைய அந்த கைலாச சிக்கரினாக தஸ்யைவ கைலாச சிக்கரினாக அந்த கைலாச சிக்கரத்தினுடைய பூர்வோத்தரே திக்பாகே பூர்வோத்தரே திக்பாகே அப்படின்னா பூர்வோத்தர திசையோகோ அந்தராலே அந்த நார்த் ஈஸ்ட் சைடு அந்த இடத்துல ஜலபார அலசம் ஜலதர வியூகம் இவ பகுலக்ஷபா அந்தகாரம் இவ புஞ்சீகிருத்தம் அத்தியாயத்தம் தருஷண்டம் ததர்ஷ ஸோ அங்கே வந்து ஜலபார அலசம் ஜலபார அலசம் அப்படின்னா ஜலத்தினுடைய அந்த பாரத்தினால் அலசமாக இருக்கின்ற ரொம்ப ஒரு மந்திரமாக இருக்கின்ற பானிய பாரேன மந்திரம் ஜலதர வியூகம் அந்த வாரித சமூகம் மேகத்தினுடைய சமூகத்தை போல பகுலக்ஷப அந்தகாரம் இவ பகுலக்ஷபம்னா பகுலம்னா உங்களுக்கு கிருஷ்ணபக்ஷம் க்ஷபானா இரவு அந்த கிருஷ்ணபக்ஷத்தினுடைய இரவுனுடைய இருட்டு போல புஞ்சீகிருத்தம் அதையெல்லாம் ஏகத்திரிகிருத்தம் ஒரே இடத்த இருந்த மாதிரி அத்தியாயத்தம் தருஷண்டம் ததர்ஷ ஸோ அத்தியாயத்தம் அதிவிபுல ஆகாரம் ரொம்ப விபுலமான ஒரு ஆகாரத்தோடு இருக்கின்ற தருஷண்டம் அப்படிங்கிறது விருக்ஷ சமூகம் அதை இந்த சந்திராபீடக ததர்ஷ புரியுறதா அதாவது உபஜாத ஜலாசங்க ஜலாசய சங்கஷ்ச அதில் ஆரம்பித்து இவன் வந்து தருஷண்டம் அந்த மாதிரி உபஜாத ஜலாசங்க ஜலாசய சங்கக சந்திராபீடக தம் தருஷண்டம் ததர்ஷ ஓகேவா அதுக்கப்புறம் தத்துச்ச சம்முக ஆகதேன குசும ரஜ கஷாயா ஆமோதினா ஜலசம்சர்க சிசிரேன சீகரினா சந்தன ரசஸ்பர்ஷேன ஆலிங்கியமான இவ ஜலதரங்க மாருதேன கமல மதுபானம் கமல மதுபான மத்தானாம் ச ஸ்ரோத்ரஹாரிபிஹி கலஹம்சானாம் கோலாஹலைஹி ஆஹூயமான இவ விவேஷ ஸோ தத்துச்சாங்கிறது அந்த விருக்ஷ சமூகமானது சம்முக ஆகத்தேன் அதாவது விருக்ஷ சமூகம் வாயு அந்த ஆலிங்கத்தை
சரியா? ஸோ தத்து வச்ச அந்த விருட்ச சமூகத்தை சம்முக ஆகத்தேன குசும ரஜ க எல்லாமே வந்து இந்த ஜலதர தரங்க மாருதேனுக்கு போகிறது. சரியா? சம்முக ஆகத்தேன குசும ரஜக க ரஜ கஷாய ஆமோதினா. சம்முக ஆகத்தேனா எதிர்க்க எதிரில் வந்த அந்த குசும ரஜசாம் அந்த பூக்களினுடைய அந்த பராகங்கள் அவைகளினுடைய கஷாயைகி அவைகளினுடைய அந்த சுகந்தைகி ஆமோதினா ரொம்ப மனதை கவரக்கூடிய ஒரு கந்தத்தோடு இருக்கின்ற அந்த மாருதேனை. அதுக்கப்புறம் ஜலசம்சர்க சிசிரேன ஷீகரினா ஜலத்தோட ஒரு சம்சர்க்கம் இருக்குன்றதுனால சிசிரேன ரொம்ப சில்லுன்னு இருக்கின்ற அந்த ஷீகரினானா திவளைகளோடு இருக்கின்ற மாருதேனை. சந்தன ரச ஸ்பர்ஷேன அந்த சந்தன ரச அந்த சந்தன மரத்திலேருந்து வர அந்த ரசத்தினுடைய ஒரு ஸ்பர்ஷத்தினால ஆலிங்கியமான இவ ஜலதரங்க மாருதேன அந்த ஆசிஷ்யமான எதனால் அப்படின்னா ஜலதரங்க மாருதேன அந்த சலீலத்தினுடைய தரங்கம்னா வேவ்ஸ் அதோடு இருக்கின்ற அந்த மாருதேன ஆலிங்கியமான இவ. சரியா? அதுக்கப்புறம் கமல மதுபான கமல மதுபான மத்தானாம் ச கலஹம்சானாம். ச கமல மதுபான மத்தானாம் கமலங்களினுடைய பங்கஜங்களினுடைய யானி மதுனி அந்த ரசாகா தேஷாம் அவைகளை குடிப்பதினால் மத்தானாம் ரொம்ப மதவிசிஷ்டானாம் கலஹம்சானாம் அந்த கலஹம்சங்களினுடைய ஸ்ரோத்ரஹாரிபிகி கோலாகலைகி காதை இழுக்குகின்ற அதே காதை கவரக்கூடிய அந்த சப்தத்தினால் கவரக்கூடிய அந்த கோலாகலைகி அந்த கலகல சப்தைகி ஆகூயமான கூப்பிடப்படுவது போல் இருக்கின்ற சந்திராபீடக தருஷண்டம் விவேஷ அந்த தருஷண்டத்துக்குள்ளே போனான் அந்த விருட்ச சமூகத்துக்குள்ளே அவன் என்டர் பண்ணான். அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் அச்சோத சரோவரோட வர்ணனம் இதை நம்ம அடுத்த கிளாஸில் ஆரம்பிக்கலாம். சரியா?